வெல்கம் டு ஃபிர்ஷி மாம் சேனல். இன்றைக்கி நாம் காடை கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை 5 காடை நான் எடுத்திருக்கேன், 2 நறுக்கிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், ஜீரகம் மிளகு ரெண்டுத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன், தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு தவா வச்சுக்கலாம், தவா சூடு வந்தோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடு வந்துடுச்சு, நம்ம வந்து நம்மளோட வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வெங்காயத்தோடைய பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க, அப்போ தான் வதக்க நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு, இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு ஜீரகத்தூள், அப்புறம் கருவேப்பிலை இதில் மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடிய மிளகு ஜீரகத்தையும் சேர்த்து வதக்குனாக்கா நல்ல ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு, அது இல்லாமல் நல்ல ஃப்ளேவரும் வரும். இப்போ வெங்காயம் வந்து இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது கறி பண்ணும்போதுலாம் ரொம்ப வதக்க விடக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் லைட் ப்ரௌனாக தான் ஆகியிருக்கணும், ரொம்ப ஆகக்கூடாது, இல்லைனா டேஸ்ட்டு போயிடும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வேகணும்னு அவசியம் இல்லை, வேகிறதுக்குள்ளேயே நம்மளோட மசாலாலாம் அதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர், மல்லித்தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, உப்பு எல்லாத்தையும் இதில் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணியாச்சு, இது நல்லா வதக்கி விடுங்க. இப்படி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம போட்டிருக்க தக்காளியும் இது கூட சேர்ந்து வதங்கிடும். இப்போ மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்மளோட காடை இதில் ஆட் பண்ணிக்கலாம். காடை ஆட் பண்ணியாச்சு, இப்போ இதை வந்து நம்ம நான் ஒரு பரட்டி விடணும். மசாலாவோட இதை பரட்டி விடும்போது நல்லா மசாலா இதில் சோறும். இப்போ இதில் நம்ம வந்து 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா தயிரையும் போட்டு இதில் நல்லா இதை வந்து கிளறி விடுங்க. ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறம் இதில் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் லெமன் கூட ஒரு 1/2 லெமன் இதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டா நம்மளோட 2 கப் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு, இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. காடை வந்து 10 நிமிஷத்துலேயே வெந்துடும், ஆனால் வந்துட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், மேலே வெந்த மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா தான் அது வேகிறதுக்கு வந்து கரெக்டான பதமாக இருக்கும், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால் நம்ம வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் நல்லா கிண்டி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தவா மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம்
கொஞ்சம் தண்ணி இதில் வத்திருக்கு. நம்ம காடையும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. ஒன்றும் டீப்பாக அது இன்னும் வேகலை. ஓகேவா? ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து தேங்காய் இருந்தால் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பத்து தேங்காய் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றி நம்ம நல்லா இதை வந்து பரட்டி விட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதில் நல்லா கிண்டி விடணும். இப்போ ஒரு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். அப்போ தான் நம்மளோட தேங்காயோட ஃப்ளேவர் வந்து இந்த கறியில் இறங்கியிருக்கும். சூப்பராகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கறி கிரேவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒயிட் கலராக இருக்கு பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக. இது வந்து நல்லா வெந்தால் தான் ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் மாறும். அப்படி மாறினா தான் அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் ஊற்றி வச்சு உடனே இப்படி இறக்கிடலாம், அப்படி இறக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து வராது நம்மளோட கறியில். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட ஃபுட்டில் வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட சாப்பாட்டில் தேங்காய் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட மிளகுத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன்ல, எப்பயுமே மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஃப்ளேவர் இன்னும் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம மிளகுத்தூளை இதில் ஆட் பண்ணியாச்சு. கலரி நாளைய இப்போ இதை நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். டோட்டலாக இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட காடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னேன்ல, இந்த கோக்கனட் ஊற்றி கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்குது, லைட் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக மாறி இருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் வந்து நம்ம காடைக்கறியை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ சுவையான நம்ம காடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ். பாய்.